ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கிய வெங்கட் ப்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். இதை பத்தி பேச சொல்லி நீங்க ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ என்னன்னா, யூஎஸ்ல உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து புதுசாக ஒரு ஃபேமிலி யூஎஸ்க்கு வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தும் போது அவங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் வரும், இல்லை வந்து இன்பிட்வீனில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்த்துற மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் வரும் ஸ்கூலில் சேர்த்தும் போது, இல்லை மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் எந்த ஸ்டேஜில் அவங்க யூஎஸ்க்கு வந்தாலும் ஸ்கூலில் சேர்த்தும் போது அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருமோ அது எல்லாத்தையும் நான் ஓவரால் செலக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு சில க்வெஸ்சன்ஸ் நானே ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே யூஎஸில் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது. இங்கே வர இந்தியன்ஸ் இல்லை மற்ற கண்ட்ரிலேருந்து வர்றவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பப்ளிக் ஸ்கூலில் தான் போடுவாங்க குழந்தைங்கள. பப்ளிக் ஸ்கூல்ஸ்லேயுமே ஸ்டடீஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் இங்கே ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இது சந்தோஷமான விஷயம்தான். பட் டுவெல்த்து முடிச்சுட்டு அப்படியே காலேஜுக்கு போனால் நம்ம இங்கே கட்டாத ஃபீஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் காலேஜில் கொடுப்போம். ஸோ காலேஜ் ஃபீஸ் அவ்வளோ நிறைய. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் அட்மிஷன்லேருந்து போவோம். அட்மிஷன்லாம் இங்கே வந்து ஈஸியாக கிடைக்குமா இல்லை ரொம்ப கஷ்டமா அட்மிஷன் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால், இங்கே ஸ்கூல் அட்மிஷன்ஸ் ரொம்ப ஈஸி தான், இதில் கஷ்டமே கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரீ ஸ்கூல்லேருந்து பார்க்கலாம். ப்ரீ ஸ்கூல் வந்து இங்கே நம்ம வந்து கொஞ்சம் மணி கொடுத்து தான் நம்ம படிக்கணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தான் ஃப்ரீ. பட் ப்ரீ ஸ்கூலில் வந்து எப்படின்னா, வீக்லி எத்தனை டேஸ் குழந்தைங்க போகிறாங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். இப்போ வீக்லி டூ கிளாஸஸ் மட்டும் போதும் இல்லை த்ரீ கிளாஸஸ் மட்டும் போதும் அப்படின்னா மந்த்லி $200 to $400 வரைக்கும் நம்ம கட்ட வேண்டியிருக்கும். இது 250 கூட இருக்கலாம் இல்லை 300 கூட இருக்கலாம், இது வந்து ஸ்கூல்ஸ் பொறுத்து மாறும். பட் மந்த்லி மந்த்லி பே பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து பாட்டி ட்ரெயின் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்து ஸ்கூலில் அட்மிஷன் போடுவாங்க. ஸ்கூலில் அட்மிஷன் வந்து இன்பிட்வீனில் சேர்த்தா கூட இங்கே ஈஸி தான், அவ்வளோக்கு கஷ்டம் கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே ஸ்கூல் அட்மிஷன் போடும்போது கண்டிப்பாக வேக்சினேஷன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ சிக்ஸ்த்தில் கொண்டு போய் நீங்கள் ஸ்கூலில் சேர்த்துறீங்க அப்படின்னா சிக்ஸ்த்துக்கான வேக்சினேஷன் என்னென்ன போடணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து போட்டு முடிச்சிருந்தா தான் அட்மிஷன் போடுவாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக போடுங்க அப்புறமா அட்மிஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ போட்டு முடிச்சுட்டு அந்த ப்ரூஃப்கான கார்டு நம்ம கொண்டு போய் ஸ்கூலில் காமிச்சாதான் அட்மிஷன் போடுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இங்கே வந்து கண்டிப்பாக வேக்சினேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்தந்த ஏஜுக்கு. கிண்டர் கார்டன் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது. ஒரு குழந்தைக்கு வந்து 5 முடிச்சிருந்தா டைரெக்டாக போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கூட சேர்த்துவாங்க. நம்ம வந்து இந்தியாவிலலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேடுன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்கூலில் எலிமெண்ட்ரி மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் இந்த மாதிரி மூணு செப்பரேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் கிரேட்லேருந்து ஃபிஃப்த் கிரேட் வரைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல், சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் மிடில் ஸ்கூல், அப்புறம் நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஹை ஸ்கூல். இப்படி தான் அவங்க கேட்டகரி பிரிச்சிருக்காங்க நேம் எல்லாம். நைன்த்து வந்து ஃப்ரெஷ்மேன்னு சொல்கிறாங்க, ஏன்னா ஹை ஸ்கூலுக்கு ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க இல்லையா ஃபஸ்ட்டு, அதனால நைன்த்து படிக்கிறவங்கள ஃப்ரெஷ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்த்து படிக்கிறவங்கள சாஃப்மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர்ஸ், 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீனியர்ஸ். ஸோ ஹை ஸ்கூலில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்மேன் சாஃப்மோர் ஜூனியர் சீனியர் இந்த மாதிரி சொல்லி தான் அவங்க வந்து என்ன கிளாஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சுமி வந்து இப்போ ஃப்ரெஷ்மேன், ராகவ் வந்து இப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறான். டைமிங்ஸ்லாம் எப்படி அப்படின்னா, சுமிக்கு வந்து காலையில் 6:55 பஸ் வந்துடும், வர்றது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவா 2:45 அந்த மாதிரிலாம் வந்துடுவான். ராகவுக்கு வந்து காலையில் பஸ் லேட்டாக வரும், வர்றதும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவான். காலையில் 8:30 பஸ் வரும், ஈவினிங் வர்றது வந்து 4:30 ஆகிடும். இங்கே வந்து டீச்சர்ஸ் எல்லாம் பேர் விட்டு தான் கூப்பிடுவாங்க. அது ஆரம்பத்தில் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருக்கும், பட் போக போக சரியாயிடும். டீச்சர்ஸ் வந்து இப்போது மிஸ்டர் மிஸ் இல்லை பிஹெச்டி முடிச்சிருந்தாங்கன்னா டாக்டர் இந்த மாதிரி சொல்லி அவங்க அதோட செகண்ட் நேம் வச்சு கூப்பிடுவாங்க. அது வந்து இங்கே ரொம்ப காமன். இங்கே மட்டும் இல்லை, மஸ்கட்டில் நாங்கள் இருக்கும்போதுமே கூட டீச்சர்ஸை வந்து மிஸ்டர் மிஸ்ஸஸ் அவங்களோட பேர் விட்டு கூப்பிடுறது அந்த மாதிரிலாம் ரொம்ப கேஷுவலாக கூப்பிடுவாங்க. இந்தியாவிலேருந்து இங்கே வந்தோன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும், பட் போக போக பழகிடும். இங்கே உள்ள ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம் கிடையாது. டெய்லியும் நம்ம கலர் ட்ரெஸ்ஸில் போடலாம், ஆனால்
இது வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் பிரச்சனை. கலர் ட்ரெஸ் வாங்கி தாங்கன்னு கேட்பாங்க. யூனிஃபார்ம்னா ரெண்டு செட்டு நம்ம யூனிஃபார்ம் வச்சிருந்தா போதும், வாரத்துக்கு ஓட்டிடலாம். பட் இங்க வந்து நம்ம கலர் ட்ரெஸ்ஸஸ் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கூல் தான். சம் பிரைவேட் ஸ்கூல்ல வந்து யூனிஃபார்மும் கூட இங்க போடுறாங்க. அப்புறம் இங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து ஸ்கூல் பஸ் வரும். கரெக்டா நான் இப்போ ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட் டைமுக்கு இப்போ 8:35 பஸ் வரும் அப்படின்னா கரெக்டா நம்ம 8:30 போய் நின்னுக்கும். ஒரு நாள் கூட சீக்கிரம் வராது, லேட்டா வராது. கரெக்ட் டைம் எக்ஸாக்ட் டைமுக்கு 8:35 வரும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இங்கே நம்ம வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. கரெக்ட் டைமுக்கு பஸ் வந்துடும். பிள்ளைங்க எல்லாருமே இங்கே மேக்ஸிமம் ஸ்கூல் பஸ்ல தான் போவாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து 16 இயர்ஸ் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து கார் கற்றுக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி ஆகணும். அது வந்து அவங்களோட ஸ்டடீஸ்லேயே ஒரு கோர்ஸாக இருக்கு. அது கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் நம்ம வந்து ஹைஸ்கூல்லேயே இங்கே மேக்ஸிமம் நிறைய இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் கிடையாது எல்லாருமே இங்கே ஹைஸ்கூல் படிக்கும்போதே டிரைவிங் லைசன்ஸும் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் வாங்கின பிள்ளைங்க வந்து ஹைஸ்கூலில் ஓன் டிரைவ் பண்ணிட்டு வருவாங்க. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்கூலில் வந்து இங்கே எப்படி நம்மளை சேர்த்திக்குவாங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கும் வீட்டுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் 3 miles இருக்கணும். ஒரு சில ஸ்டேட்ஸ்லாம் வந்து 1 mile இருக்கணும், அப்போதான் நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடுவோம் அப்படின்லாம் கூட ரூல்ஸ் இருக்கு. இது வந்து கண்டிப்பாக ஒரு ரூல்ஸாக இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நல்ல ஸ்கூல் கிரேட்ஸ் பார்த்துட்டு இந்த கிரேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நெட்லேயே செக் பண்ண முடியும். இந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ கிரேட் இருக்கு, அதாவது 9 out of 10 அப்படின்னா அது நல்ல ஸ்கூல், 8, 9 இதெல்லாமே வந்து நல்ல ஸ்கூலு. இப்போ வந்து பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் போடணும் அப்படின்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை சுற்றி வந்து ரெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. இங்கே உள்ள ஸ்கூலில் வந்து ரீடிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பிள்ளைங்க சின்ன வயசில் 3rd, 2nd எல்லாமே கூட பிள்ளைங்க சூப்பராக படிப்பாங்க. ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறது இந்த மாதிரி ஃப்ளூயண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க ஆனால் நல்லா படிப்பாங்க. 75% வந்து ரீடிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரைட்டிங்க்கு வந்து ஒரு 25% தான் கொடுப்பாங்க. இங்கே உள்ள பிள்ளைங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் அவ்வளோ அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இந்தியாவிலேருந்து இங்கே படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ரீடிங்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரைட்டிங்க்கு இங்கே அவ்வளோக்கு கொடுக்க மாட்டாங்க. இங்கே சிலபஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். போட்டு உட்காந்து மாங்கு மாங்குன்னு படிக்க தேவையில்லை. இந்தியாவிலன்னா நம்ம வந்து நான் இதை வந்து கம்பேர் பண்ணலை, அங்கேக்கும் இங்கேக்குமான என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்தியாவிலன்னா வந்து உட்காந்து மாங்கு மாங்குன்னு நைட் தூங்காமல் கூட பப்ளிக் எக்ஸாம்லாம் வந்துட்டால் போதும் அவ்வளோ படிப்போம். பட் இங்கே வந்து நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி உட்காந்து படிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக படித்தோம்னா அது அவ்வளோக்கு நமக்கு சீக்கிரம் மறக்கவே மறக்காது. பட் மக்அப் பண்ணி நம்ம படித்தோம்னா கொஞ்சம் நாள் கழித்து பெருசானதுக்கப்புறம் நம்ம என்ன படித்தோங்கிறதே மறந்து போயிடும். அந்த மாதிரி இங்கே வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கிறதுனால பிள்ளைங்க ஈஸியாக அதை படிச்சுப்பாங்க. எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இங்கே 10th public exam, 12th public exam அந்த மாதிரி எந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸும் கிடையாது. இயர்லி 2x வந்து எக்ஸாம்ஸ்னு வைப்பாங்க. அதுவுமே வந்து 100 marks இவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம ஒரு பிள்ளைங்க எவ்வளோ மார்க் வாங்குறாங்கங்கிறது அடுத்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருப்பாங்க. ஈவன் பேரண்ட்ஸ்க்கே கூட மெயில் தான் அனுப்புவாங்க. நமக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க என்ன எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன்ல ஆயிடுச்சு. இப்போ 1-on-1 பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் எல்லாம் கூட இருக்கும். ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் சிலபஸ் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க படிக்கிறதுக்கு. அப்படியே ஜாலியா படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா நல்ல நாலேஜபிளா இருப்பாங்க. ஹோம்ஒர்க்கும் அதிகம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஊர்லன்னா வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா என்ன ஹோம்ஒர்க்னு பார்த்து பேரண்ட்ஸும் சேர்ந்து உட்காந்து படிக்கணும் அவங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக. பட் இங்க வந்து எப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோக்கு சொல்லித்தர வர்க் இருக்காது. டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாவது டவுட்னா டீச்சர்ஸ் கிட்டே கேட்டு அது கிளியர் பண்ணிப்பாங்க. ஹோம்ஒர்க்கு வீட்டில் வந்து எழுதுறது படிக்கிறது இருக்காது. எல்லாமே வந்து ஸ்கூல்லேயே முடிச்சுட்டு வந்துருவாங்க. இவங்களுக்கு வந்து புக்ஸ் தூக்குற வேலையும் கிடையாது. க்ரோம் புக்குன்னு ஒரே ஒரு லேப்டாப்பை தான் கொடுப்பாங்க. அந்த லேப்டாப்லேயே ஃபுல் எஜுகேஷனும் அதுக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ ராகவ் படிக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். க்ரோம் புக்குக்குள்ளேயே வந்து நிறைய எஜுகேஷன் சம்பந்தமான கேம்ஸ் கூட இருக்குது. நம்ம வந்து கேம்ஸ் விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். பட் அதுவுமே ரிலேட்டட் டு மேத்து சயின்ஸு அந்த மாதிரியான ரிலேட் பண்ணி தான் அவங்க வந்து அதுக்குள்ளே க்ரோம் புக்குக்குள்ளே கேம்ஸுமே வச்சுருக்காங்க. அந்த கேம்ஸ் பிள்ளைங்க விளாண்டாலுமே கூட நிறைய அவங்க வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். படிக்கிறது போர் அடிக்குது அப்படின்னா கேம்ஸ் விளாடலாம். பட் அதுவுமே எஜுகேஷனல் ஓரியன்ட் கேம்ஸ் தான். அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு.
அந்த குரோம் புக்கு வந்து ஸ்கூல்லயே கொடுப்பாங்க. அந்த இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குரோம் புக்கு திருப்பி வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட் இயருக்கு புது குரோம் புக்கா கொடுப்பாங்க. அடுத்தது வந்து இங்க லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது. சின்ன பிள்ளைங்கள்லாம் ஈஸியா இந்த யூஎஸ் அக்சென்ட்டுக்கு அடாப்ட் ஆயிப்பாங்க. இப்ப சுமியும் ராகவுமே கூட இங்க இன்பிட்வீன்ல தான் வந்தோம், ஆனா வந்து யூஎஸ் அக்சென்ட் ஈஸியா கத்துக்கிட்டாங்க. பட் கஷ்டமா இருக்கு அப்படின்னா இங்க வந்து இஎஸ்எல் கிளாஸ் அப்படின்னு தனியா கோச்சிங் கொடுக்குறாங்க. அப்புறம் இப்போ இந்த வருஷம் 2021 கோவிட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால இப்போ இந்த வருஷம் மட்டும் பிள்ளைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது இல்லை, பட் இந்த வருஷம் இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பாங்க அப்படின்ட்டு. பட் நாங்கள் வந்து வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. இங்கே வந்து பர்கரில் வந்து நான்வெஜ் வச்சு அந்த மாதிரி எல்லாம் நான்வெஜ் பீஸா அந்த மாதிரிலாம் தான் நிறைய கொடுப்பாங்க. பட் ஆப்பிள் இருக்கும், மில்க் இருக்கும், ப்ரொக்கோலி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க வெஜ்ஜுனாலும் அதை வாங்கி சாப்பிடலாம், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெய்லியுமே வந்து பீஸா கொடுப்பாங்க. இப்போ சுமீர் ராகவ் எல்லாமே கூட பீஸா வாங்கி சாப்பிடுவாங்க, ப்ரொக்கோலி வாங்கி சாப்பிடுவாங்க. டே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் போரிங்கா இருக்கும், அதனால ஏதாவது ஒரு நாள் மட்டும் வாங்கி சாப்பிடுவாங்க. மற்ற டேஸ் எல்லாம் நான் கொடுத்து அமைச்சிருவேன், ஏதாவது ஒரு நாள் மட்டும் அவங்க ஸ்கூல்ல வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஸ்கூல் ஃப்ரீன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒன்று இருக்கு. இன்னொன்று, நம்ம ஸ்கூலுக்கே போகாம வீட்லயே படிப்பாங்க, அது வந்து ஹோம் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்றாங்க. பேரண்ட்ஸே வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஒரு சில கிட்ஸ் இங்க அப்படியும் படிக்கிறாங்க, ஆனா வந்து ஸ்கூல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். காலேஜுக்கு போகும்போது அவங்களும் என்ட்ரன்ஸ் எழுதுனா அவங்களும் ஈஸியா காலேஜுக்கு போகலாம். இவங்க ஸ்கூல்ல படிக்கல, இவங்க வந்து வீட்டுலதான் படிச்சாங்க அப்படிங்கிற அந்த பார்ஷியாலிட்டி எல்லாம் கிடையாது. ஸ்கூல்ல போய் படிச்சவங்களுக்கும் வீட்டுல இருந்தே படிச்சவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான். என்ட்ரன்ஸ் எழுதுனா காலேஜுக்கு ஈஸியா போயிடலாம். ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஃபீஸ்ன்னு பே பண்றது இல்ல, ஆனா நம்ம வந்து இங்க எல்லாத்துக்குமே டாக்ஸ் கட்டணும். ஒரு டாலருக்கு கூட நம்ம வந்து 1% டாக்ஸ் கட்டணும். சோ அந்த மாதிரி எதை எடுத்தாலுமே இங்க டாக்ஸ் 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 டாக்ஸ்ன்னு நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு டாக்ஸ் பே பண்றோம். நம்ம கவர்மெண்ட்டுக்கு பைசா கொடுக்கறது, அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் ஃபண்டா கொடுக்குறாங்க, அதுல இருந்துதான் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் வந்து ஒரு 3 miles டிஸ்டன்ஸ் அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வந்து இப்ப ஸ்கூல் ரேட்டிங்ஸ் வந்து 8 and above இருந்ததுன்னா அங்க உள்ள வீட்டுக்கு எல்லாம் வந்து ரெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சம் ரேட்டிங்ஸ் கம்மியா இருக்கிறதுக்கு எல்லாம் வந்து ரெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்புறம் இங்க லீவ் எல்லாம் எப்படி விடுவாங்கன்னு பார்த்தா ஆனுவல் லீவுன்ட்டு கடைசியா ஒரு 3 months லீவ் கிடைக்கும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதிரி 3 months ஃபுல்லா லீவு தான். அடுத்து சீசனல் லீவ் அப்படின்ட்டு விடுவாங்க. கிறிஸ்மஸ்க்கெல்லாம் வந்து இங்க 10 லீவு, நல்லா ஜாலியா கொண்டாடுவாங்க இங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து ஸ்ப்ரிங் பிரேக்குன்னு சொல்லிட்டு மார்ச்ல ஒரு 1 week லீவ் வரும். அப்புறம் வின்டர் பிரேக்குன்ட்டு லீவ் வரும். அப்புறம் ஏதாவது நடுநடுவில் ஸ்னோ எல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு, அதிகமாக ஸ்னோ இருக்கு, பஸ் எல்லாம் போக முடியாது வர முடியாது அப்படின்னா அப்பப்போ லீவு எல்லாம் கிடைக்கும். இங்க வந்து பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்க தேவையில்லை. அவங்களோட 5 வந்து அவங்களோட பேர் எழுதி தெரிஞ்சா போதும். அந்த அளவுக்கு இங்க கொஞ்சம் லிபரலாவும் பிராக்டிக்கலாவும் பிள்ளைங்க ஜாலியாகவும் படிப்பாங்க. இங்க படிக்கிற பிள்ளைங்க வந்து ஒரே கிளாஸ்ல 29-30 டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் பேசுற குழந்தைங்க கூட ஒரே கிளாஸ்ல படிப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய லாங்குவேஜ் பேசுற பீப்புள் இங்க இருக்காங்க. அதனால இப்ப ஸ்கூல்ல வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் எடுக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்பானிஷ், சைனீஸ், ஜாப்பனீஸ் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் எலக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம எடுத்து படிக்கலாம். ஆர்ட் இருக்கு, மியூசிக் இருக்கு. இங்க வந்து பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம். இந்த 9th to 12th எல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கணும், இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி அதுதான் படிப்போம் நம்ம. பட் இங்க வந்து டெக்னிக்கல் ஸ்டடிஸ் இருக்கு, ஆர்ட், மியூசிக் எல்லாமே வந்து தனித்தனியா நம்ம எடுத்து அது ஒரு கோர்ஸாவே படிப்போம். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்புறம் இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல்ல லாக்கர், தனித்தனியா பர்சனல் லாக்கர்னு கொடுப்பாங்க. நம்ம ஏதாவது புக்ஸ், ஃபைல்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அந்த லாக்கருக்குள்ளேயே வச்சுட்டு வந்துடலாம். ஒரு குரோம் புக்குன்னு ஒரே ஒரு லேப்டாப் மட்டும் நமக்கு ஹோம்ஒர்க் பண்ணவோ இல்ல படிக்கிறதுக்கு எதுக்கா இருந்தாலும் அந்த ஒரு குரோம் புக் மட்டும் போதும். டிஃபன் பாக்ஸ் வெயிட் தான் ஜாஸ்தியா இருக்கும், புக் வெயிட் கம்மியா தான் இருக்கும். இங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போன் எடுத்துட்டு போலாம், ஐபாடு, ஏர்பாடு எல்லாமே எடுத்துட்டு போகலாம். எதுவுமே வந்து ஏன் எடுத்துகிட்டு வந்த அப்படின்லாம் யாருமே டீச்சர்ஸ் யாருமே கேட்க மாட்டாங்க. இங்கே வந்து ஃப்ரீ டைமில் பிள்ளைங்க ஃபோன்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இங்கே வந்து 2nd standard வரைக்கும் சுத்தமாக ஹோம்ஒர்க்கே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே ஒரு 8th வரைக்கும் கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ் இருக்கும், பட் 9th 12th வரைக்கும்
நிறைய கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும். அடுத்தது நம்மளோட ஃபுட்டை வந்து இங்கே யூஎஸில் கொடுக்குற ஃபுட்டை வந்து ஹாட் லஞ்சுன்னும் இந்தியன் ஃபுட்டு மற்ற ஃபுட்டெல்லாம் வந்து கோல்டு லஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஸ்கூலிங்ஸ் எஜுகேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸி தான், ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக படிக்கிறதுனால பிள்ளைங்களுக்குமே கஷ்டம் தெரியாமல் ஈஸியாக படிச்சிருவாங்க. நான் வந்து இப்போ சொன்னது எல்லாமே பப்ளிக் ஸ்கூல்ஸ் ரிலேட்டடாக சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் 95% ஆஃப் த கிட்ஸ் வந்து இங்கே பப்ளிக் ஸ்கூலில் தான் படிப்பாங்க. பட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி. எவ்வளோன்னா பர் இயர் வந்து அவங்க வந்து $10,000 $12,000 வரைக்கும் செலவாகும். இது நம்ம இந்தியன் மணியில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 7.5 லட்சத்துலேருந்து 9 லட்சம் வரைக்கும், ஒரு வருஷத்துக்கு ஸ்கூல் கிட்டுக்கு 7.5 லட்சத்துலேருந்து 9 லட்சம் வரைக்கும் செலவாகும். அதனால தான் இங்கே மேக்ஸிமம் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸை யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பப்ளிக் ஸ்கூல்ஸ்லேயே நல்ல எஜுகேஷனும் நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் சிஸ்டம் இங்கே இருக்குது. அதனால் பப்ளிக் ஸ்கூல்ஸை நான் பெட்டர் அப்படின்னு சொல்வேன். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இலக்கிய வெங்கட் வ்ளாக்ஸ் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கோடு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.